யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் மனங்களை வெல்வதன் மூலமே நாட்டின் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி நிரந்தர சமாதானத்தை ஏற்படுத்த முடியும். இதற்கு நாங்க நல்லாட்சி அரசாங்கமானது செயற்பட வேண்டியுள்ளது. யுத்தம் மற்றும் இன மோதல்களினால் பாதிக்கப்பட்ட விதவைகளுக்கும் முன்னாள் போராளிகளுக்கும் வாழ்வாதார உதவிகளினை வழங்க அவர்கள் மீண்டும் பிரதான சமூக நீரோட்டத்திற்கு உள்வாங்க வேண்டும் என்றும், யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்களை சிறிய வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தப்படுவதற்கு வசதி அளிக்கும் திட்டத்திற்கு 25 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. உண்மையிலேயே வடக்கு கிழக்கில் 90,000 பெண்கள் விதவைகளாக்கப்பட்டுள்ளனர். இதனை விட முன்னாள் பெண் போராளிகள் தமது வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான தொழில் வாய்ப்புகளை பெற முடியாத நிலையில் பெரும் அல்லற்படுகின்றனர். எனவே பல்லாயிரக்கணக்கான பெண்கள் தமது வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்பும் வகையில் சிறு வியாபாரத்தில் ஈடுபடுவதற்கோ அல்லது சுயதொழில்களை ஆரம்பிப்பதற்கோ நிதியுதவிகள் வழங்கப்பட வேண்டும். ஆனால் பல்லாயிரக்கணக்கான பெண்களுக்கு 25 மில்லியன் ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. இது எந்த வகையிலும் போதுமானதாக இல்லை. எனவே இந்த தொகையினையும் அதிகரித்து வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படும் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட 12,600 முன்னாள் போராளிகளுக்கு நிலையான வாழ்வாதாரத்தை பெற்றுக் கொடுப்பதே இன்றியமையாததாகும். இவர்கள் வேலைவாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதில் பெரும் கஷ்டங்களை எதிர்நோக்கியுள்ளனர். இவர்களில் பெரும்பான்மையானோர் தொழில்சார் தகமைக்கான சான்றிதழ்களை கொண்டிருக்கவில்லை. எனவே இவர்களின் தொழில் வாய்ப்புகளை தகமைகளை ஏற்படுத்தும் வகையில் கற்றல் நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ளப்பட்டுள்ள போதிலும் அது போதுமானதாக இல்லை. இதற்கென 25 மில்லியன் ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளது. இது எந்த வகையிலும் போதியதாக இல்லை. எனவே இந்த தொகையினையும் அதிகரித்து முன்னாள் போராளிகளுக்கான தொழில் தகமைகளை பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். முன்னாள் போராளிகள் தொழில் வாய்ப்பின்றி பெரும் கஷ்டப்படுகின்றனர். இவர்களுக்கு தொழில் வழங்க தனியார் நிறுவனங்கள் பின்னிற்பதாகவும் முறைப்பாடுகள் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே குறைந்தபட்சம் 5 முன்னாள் போராளிகளை தொழிலுக்காக சேர்த்துக் கொள்ளும் தனியார் நிறுவனங்களுக்கு தொழிலாளர் ஒருவருக்கு ஆகக்கூடியது மாதாந்தம் 10,000 ரூபாய் என்ற வகையில் சம்பள மானியம் வழங்க அரசாங்கம் முன்வந்துள்ளமை பாராட்டத்தக்கதாகும். இதற்கு 250 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. உண்மையிலேயே முன்னாள் போராளிகளுக்கான தொழில் வாய்ப்பினை பெற்றுக் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தின் கடமையாகும். இவ்வாறு இவர்கள் அனைவரும் தொழில்களை பெற்றுக்கொண்டால் அவர்களது வாழ்வாதாரம் மேம்படும். எனவே இதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட வேண்டும். வடக்கு கிழக்கில் காணாமல் போனோரது பிரச்சனையானது நீடித்து வருகின்றது. மக்கள் தமது உறவுகளை மீட்டு தருமாறு கோரி கடந்த 6 மாத காலமாக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இதற்கு தீர்வு காணும் முயற்சியாக காணாமல் போனோருக்கான செயலகத்தினை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதற்கென வரவு செலவு திட்டத்தில் 1,400 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. காணாமல் போனோரது பிரச்சனைக்கு விரைந்து தீர்வு காண வேண்டியுள்ளது. அந்த மக்கள் காணாமல் போன தமது உறவுகளுக்கு நடந்த கதியை அறிந்து கொள்ளவே போராடுகின்றனர். எனவே இந்த செயலமானது முழுமையான விசாரணை நடத்தி அந்த மக்களுக்கு பதில் அளிப்பதுடன் நஷ்டஈடுகளையும் வழங்க வேண்டும். இதனை விட குற்றமிழைத்தவர்களை தண்டிப்பதற்கான செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும். நல்லிணக்க பொறிமுறை ஒருங்கிணைப்பதற்கான செயலகத்தின் நடவடிக்கை காலமானது நீடிக்கப்பட்டிருந்ததுடன் அதற்கென 180 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி அரசியல் தீர்வை காண்பதற்கான செயற்பாடுகளை நாம் முன்னெடுக்க வேண்டும். இதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டியது இன்றியமையாததாகும்.